ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பத்மபிரியா ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து அவல் மிக்சர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தீபாவளிக்கு இது நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். கால் வந்து ஃப்ராக்சர் ஆகி எனக்கு வந்து இப்போ வந்து 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ கால் கொஞ்சம் பரவாயில்ல, அதனால தான் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. சல்லடையில் பொரிக்கும் போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். பச்சை வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலரி கலரி கொடுத்துருங்க. கரைஞ்சிடாமல் பொரிச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும், அதனால டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்குவோம். அடுத்து வந்து அதே 1/2 கப் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கல்லையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்குவோம். எல்லாத்தையுமே தனித்தனியாக டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த சல்லடையில் போட்டு நம்ம இந்த சல்லடையில் போட்டு நம்ம பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெய் பசை எல்லாமே நீ டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு பொருளில் வந்து எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து முந்திரி பருப்பு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து லைட்டாக பொன்னிறம் மாற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொருளுக்கெல்லாம் சேர்த்து அவல் வந்து 2 கப் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய்க்கு தகுந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவல் வந்து ரொம்ப வேகமாகவே பொரிஞ்சிடும், அதனால் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாம். கலரி கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட்குள்ளேயே பொரிஞ்சிரும். நல்லா பொரிஞ்சதும் எடுத்துக்குவோம். இதே மாதிரி 2 கப் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 கொத்து கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்குவோம். பச்சை கருவேப்பிலைனால போட்டவுடனே உங்களுக்கு ரொம்ப சலசலப்பு இருக்கும், அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சூடுலேயே நம்ம பொரிச்சு எடுத்துட்டா போதும். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன், பொட்டுக்கடலை, நம்ம பொரிச்சு வச்சுருக்க அவல், அது கூட முந்திரி பருப்பு, கருகப்பிலை. இப்போ இது கூட கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு காரப்பொடி, ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோ. நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அருமையான அவல் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நிமிஷமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.